கலிடைக்குறிச்சி தினசரி சந்தையில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் திரு இசக்கி பாண்டியன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் கபசுர குடிநீர் வழங்கினார். இந்த நிகழ்வில் திமுக மாவட்ட பிரதிநிதி ஹனிஃபா, துணைச் செயலாளர் ராமகிருஷ்ணன், இளைஞரணி ஜார்ஜ் ராபர்ட், கலிடைக்குறிச்சி பேரூராட்சி டிபிசி பணியாளர் மனோரஞ்சித ராசாத்தி, தூய்மை பணியாளர் மாரியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் தளபதி ஆணைக்கிணங்க கொரோனா பொதுமக்கள் பரவலை தடுக்கும் வண்ணமாக சமூக இடஒதுக்கீடு கள்ளிக்குறிச்சி பொதுமக்கள் அன்றாட தினசரி வேலைவாய்ப்புக்கும் அன்றாட குடும்ப நடத்துவதற்கு பொருட்கள் வாங்குவது செல்வதற்கும் சமூக இடஒதுக்கீடுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு விழிப்புணர்வும் இன்றைய தினம் கபசுர குடிநீரும் மாஸ்கு கள்ளிக்குறிச்சி பேரராசனுடைய தினசரி சந்தையில் வரக்கூடிய வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய கடை வணிக வளாகத்தில் உள்ள பேருந்து வணிக வளாகத்தில் உள்ள கடை உரிமையாளர்கள் மற்றும் பலசரக்கு ஜாமான் வாங்க வரக்கூடிய பொதுமக்களுக்கும் இந்த தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பில் கபசுர குடிநீர் மாஸ்க் வழங்கப்பட்டது. அனைவரும் பொதுமக்கள் கபசுர குடிநீரை பருகி மாஸ்கை முழுமையாக மாஸ்கை பயன்படுத்தி சமூக இடைவெளியுடன் கொரோனா தொற்று முழுமையாக ஒழிப்பதற்கு கள்ளிக்குறிச்சி பகுதிக்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக அனைவரும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும், அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவசர குடிநீர் வழங்கும் இந்த நிகழ்வுக்கு முன்பு இன்றைய தினம் கள்ளிக்குறிச்சியில் உள்ள ஏழு நியாயவிலைக் கடைகளில் தலைவர் முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க தினசரி 50 பேருக்கு 14 பொருட்களும் வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய 14 பொருட்களும் 2000 ரூபாயும் இன்றைய தினம் பொதுமக்கள் மன மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் அங்கு இடங்களிலும் பொதுமக்கள் இருப்பதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்தந்த நியாயவிலைக் கடைகளிலும் கபசுர குடிநீரும் மாஸ்கும் திமுக சார்பில் வழங்கப்பட்டு அவர்கள் தலைவர் அவர்களுக்கும் 2000 ரூபாய் இந்த நேரத்தில் எங்களுக்கு வழங்கியதற்கு 4000 ரூபாய் அது இந்த 2000 ரூபாய் சேர்த்து 4000 வழங்கியதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று மன மகிழ்ச்சியுடன் அனைவரும் நன்றியை தெரிவித்து பொதுமக்கள் வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வும் இன்றைய தினம் கள்ளிக்குறிச்சி பகுதியிலே சமூக இடஒதுக்கீடுடன் பொதுமக்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக வந்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் கலந்து கொண்டு மற்றும் பொதுமக்கள் சமூக இடஒதுக்கீடுடன் கொரோனா தொற்றை ஒழிப்பதற்கு கள்ளிக்குறிச்சி பொதுமக்கள் உறுதுணையாக இருக்கும் என்று கொண்டிருக்கிறேன்.